தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆலைகள் பற்றி தகவல் அளித்தால் வெகுமதி. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. சிறிது சிறிதாய் சேர்த்து கட்டிய வீடுகளை பாலாற்று வெள்ளத்தால் இழந்து தவிக்கும் மக்கள். அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும். ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் மத்திய குழுவிடம் விவசாயிகள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை காரணமாக 3,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு. இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள். குழந்தைகளுக்கான உதவி எண்கள் குறித்த ஸ்டிக்கர்கள் வகுப்பறைகளில் ஒட்டப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தகவல். கோவை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 74,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் என தகவல். டெல்லியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. ஏர்டெல்லை தொடர்ந்து வோடாபோன் ஐடியா நிறுவனமும் தொலைபேசி ப்ரீபெய்டு கட்டணங்களை உயர்த்துகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை சமாளிக்க இந்தியா தனது அவசர கால தேவைக்காக சேமித்து வைத்துள்ள கச்சா எண்ணெயை பயன்படுத்திக் கொள்ளவுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்துவிட்டு செல்ல முடியாத பக்தர்கள் வேறு தேதி மாற்றி தரிசனம் செய்யும் விதமாக ஆன்லைனில் வசதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பல்கேரியாவில் பயணிகள் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் உட்பட 45 பேர் உயிரிழந்தனர். தென்கிழக்கு ஆசியா மீது சீனா ஆதிக்கம் செலுத்தாது என்று ஆசியான் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவாக்சின் செலுத்தியவர்களுக்கான பயண கட்டுப்பாட்டை பிரிட்டன் அரசு தளர்த்தியுள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்துக்கு திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 25, 26, 27 தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் பற்றி தகவல் அளித்தால் வெகுமதி வழங்கப்படும் என தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை ஒழிக்க தொடர் ஆய்வு மேற்கொண்டு அதனை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மூட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு வருவதாகவும் குடியிருப்பு வணிக நிறுவனங்களுக்குள் சிறிய இடத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் இத்தகைய தடை செய்யப்பட்ட நெகிழி உற்பத்தியாளர்களை அடையாளம் காண்பது கடினமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்ட பொதுமக்கள் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு அருகில் குடியிருப்பவர்கள் அந்த தொழிற்சாலைகள் குறித்த தகவலை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தின் இணையதளத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கான உதவி எண்கள் குறித்த ஸ்டிக்கர்கள் வகுப்பறைகளில் ஒட்டப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 54வது தேசிய நூலக வார விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு நூலகர்களுக்கான நல் நூலகர் விருதை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகள் கொரோனா காலத்தில் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதை காட்டிலும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கக் கூடாது என தெரிவித்தார். கோவையில் முதலீட்டாளர்கள் மாநாடு 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இதுவரை 2 முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றுள்ள நிலையில் இம்முறை கோவையில் நடைபெற்றது. கடந்த 6 மாதங்களில் சுமார் 26,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் நிகழ்ச்சி, புதிய நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி, புதிய திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி ஆகியவை கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்றது. இதில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் 52 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு 74,835 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவித்திட வேண்டும் என விவசாயிகள் மத்திய குழுவிடம் வலியுறுத்தினர். தொடர் மழையால் நாகை மாவட்டத்தில் 25,000 மேற்பட்ட ஏக்கரில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் கவலையடைந்து வந்தனர். இந்நிலையில் மத்திய குழுவினர் மழை பாதிப்பு சேதங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மத்திய உள்துறை இணை செயலர் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழு விவசாயிகளிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். அப்போது பேரிடர் மேலாண்மை திட்டம் மூலம் நெற்பயிருக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 இடுபொருள் இழப்பீடாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை காரணமாக இதுவரை 3,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை எதிரொலியாக அதிகளவு ஏரிகள் நிரம்பி விவசாயிகளுக்கு ஆறுதல் அளித்தாலும் மழையின் காரணமாக விளை நிலங்களில் நீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பவுஞ்சூர், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிப்படைந்துள்ளன. அதேபோல் மாவட்டத்தின் பிற பகுதியான அச்சரப்பாக்கம், மதுராந்தகம், காட்டாங்குளத்தூர் பகுதியில் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் அளவிற்கு இழப்பீடு தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜபாளையத்தில் உலக பாரம்பரிய வார விழாவை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சியும் விழிப்புணர்வு கருத்தரங்கமும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள முடங்கியாறு சாலையில் செயல்படும் தனியார் கல்லூரியில் உலக பாரம்பரிய விழாவை முன்னிட்டு வரலாறு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. உலக மரபு சின்னங்கள் மற்றும் ராஜபாளையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழி உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் மத்தியில் பேசிய தொல்லியல் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா, தொல்லியல் ஆராய்ச்சியின் நோக்கம் முன்னோர்களின் வரலாற்றை வரும் சந்ததியினர் தெரிந்து கொள்வதன் அவசியம் குறித்து உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரலாற்றை மாணவர்கள் பயில்வதன் மூலம் அடுத்து வரும் சந்ததிக்கு முழுமையான வரலாற்றை கொண்டு செல்ல முடியும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா மிகவும் பழமையான நம்ம
நம்ம சொல்றது வந்து டீ கல்லுப்பட்டிங்கிற இடம் தான் பழமையான இடமா சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் பழமையான இடங்கள் இந்த ராஜபாளையம் சுத்தி பகுதியில் உள்ள தலவாய்ப்புறம் போன்ற இடங்கள்லாம் இருக்கின்றன. இந்த இடங்கள்லாம் இன்னும் ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும். தக்காளி விலை ஒரு கிலோ 150 ரூபாயை தொட்டுள்ள நிலையில் பிரியாணி வாங்கினால் தக்காளி இலவசம் என்ற அறிவிப்பால் விற்பனை சூடுபிடித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆம்பூர் பிரியாணி கடையில் 2 பிரியாணி வாங்கினால் அரை கிலோ தக்காளி இலவசம் என்றும் 1 கிலோ தக்காளி கொடுத்தால் ஒரு பிரியாணி இலவசம் போன்ற சலுகையை அறிவித்து விற்பனை செய்து வருகின்றனர். நேற்று ஒருநாள் மட்டுமே நடைபெற்ற இந்த சலுகை விலை விற்பனை விவசாயத்தை ஊக்கப்படுத்த என தெரிவித்த கடை உரிமையாளர், மக்கள் மாடித்தோட்டம் அமைத்தால் இதுபோன்ற இக்கட்டான நேரங்களில் விலைவாசி உயர்விலிருந்து தப்பிக்கலாம் என யோசனை தெரிவிக்கிறார். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மீனாட்சி அம்மன் கண்மாய் உள்ளது. இந்த கண்மாய் குளத்தில் தண்ணீர் தேங்குவதன் மூலம் 10 மேற்பட்ட கிராம கிணறுகளில் தண்ணீர் பெருகுவதோடு 450 ஏக்கருக்கு மேல் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை காரணமாக குரங்கணி கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மீனாட்சி அம்மன் கண்மாயில் தண்ணீர் பெருக்கெடுத்து குளம் முழுவதும் நிரம்பி உள்ளது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்மலையனூர் செல்லும் கிராம சாலை மார்க்கத்தில் உள்ளது செவலபுரை கிராமம். இங்கு அமைந்துள்ள தரைப்பாலம் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மூழ்கி போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதனால் பொதுமக்கள் யாரும் தரைப்பாலத்தை கடக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாகியும் தண்ணீர் வடியாததால் 10 மேற்பட்ட கிராம மக்கள் போக்குவரத்து வசதியின்றி சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் செஞ்சிக்கு சுற்றி வர வேண்டிய நிலையில் உள்ளனர். நீர் சென்று கொண்டிருக்கும் இந்த தரைப்பாலத்தின் வழியாக சென்ற நபரின் இருசக்கர வாகனம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. ஆனால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க உயர்மட்ட மேம்பால பணியை துரிதப்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பொள்ளாச்சியில் பிஏபி திட்டத்திலிருந்து ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு தண்ணீரை கொண்டு செல்லும் திட்டத்தை கைவிடக் கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆழியார் அணையிலிருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு 40,400 ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது. ஏற்கனவே இப்பகுதி பாசன விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு அதிகாரிகள் தண்ணீரை கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பது விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குறைந்த நாட்களை தண்ணீரை திறந்துவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு தண்ணீரை கொண்டு செல்லப்படுவதால் பொள்ளாச்சியில் செயல்படும் பிஏபி திட்டமே கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், எனவே தமிழக அரசு இதை தடுத்து நிறுத்தி பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீர் சக்ரா விருதை எனது கணவருக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன் என தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனியின் மனைவி வானதி தேவி தெரிவித்திருக்கிறார். கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன வீரர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூரைச் சேர்ந்த ஹவில்தார் பழனி உள்பட 20 இந்திய வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தமிழக வீரர் பழனிக்கு வீர் சக்ரா விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மறைந்த ராணுவ வீரர் பழனி சார்பாக வீர் சக்ரா விருதை அவரது மனைவி வானதி தேவி பெற்றுக் கொண்டார். இரண்டு முறை தோல்வியடைந்து 3வது முறை வெற்றி அடைந்த பிறகே தனது கணவர் பணியில் சேர்ந்தார் என்பதை நினைவு கூர்ந்த அவரது மனைவி வானதி தேவி, ராணுவத்தில் சேர முயற்சிக்கும் இளைஞர்களுக்கு தனது கணவர் வழிகாட்டியாகவும் இருந்தார் என தெரிவித்தார். என் கணவரோட தியாகத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா நான் உணர்றேன். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் இருந்து வந்து அவங்க நாட்டுக்காக என்ன பண்ணாங்க அதை ரெகக்னைஸ் பண்ணது, அந்த நாடு அதை அங்கீகாரம் கொடுத்தது வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன்.
எனது தந்தையை போன்று ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று மகன் பிரசன்னா விருப்பம் தெரிவிக்கிறார். என்னோட ஆம்பிஷன் வந்து அப்பா மாதிரி ஆர்மி ஆபீசர் ஆகணும், அப்பாவை விட பெரிய ஆபீசர் ஆகணும்னு ஆசை. உலகளவில் நிகழ்ந்து வரும் சுற்றுச்சூழல் மாறுபாடுகளுக்கு முக்கிய பங்கு வகிப்பவை இயற்கை தந்த நன்கொடைகளில் ஒன்றான மரங்கள். குறிப்பாக ரோஸ்வுட் என அழைக்கப்படும் அரிய வகை ஈட்டி மரங்கள் அதிக அளவில் வெட்டப்பட்டு வருவதாக இயற்கை மற்றும் வேளாண் அறிவியலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மலையடிவார வனப்பகுதியான கல்லார் காட்டில் இன்றளவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 100 அடியை தாண்டி வளர்ந்துள்ள பிரம்மாண்ட ஈட்டி மரங்களை மிக அரிதாக காண முடிகிறது. மரக்கடத்தலில் சிக்கிய மரங்கள் மற்றும் இயற்கையாக காட்டில் சரிந்து விழுந்துவிட்ட ஈட்டி மரங்களை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு மரக்கிடங்கில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை ஆண்டுக்கு இருமுறை மரத்தின் எண்ணிக்கை மற்றும் அளவு வனத்துறை உயர் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு வருகிறது. சந்தைகளில் இவ்வகை மரங்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் அதிக அளவில் கடத்தப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வகை மரங்களை பாதுகாக்கவும் காடுகளின் இயற்கை தன்மையை பராமரிக்கவும் ஈட்டி மரங்களை வெட்டுவதை கடுமையான சட்டங்கள் மூலம் அரசு தடை செய்துள்ளது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி வரைக்கும் வளரும். டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட்டில் அதிக அளவில் இருந்த மரம். இப்போ அதிக அளவில் இல்லீகல் போச்சிங்கனால இந்த மரத்தோட எண்ணிக்கை கம்மியானால வந்து IUCN அப்படின்னு சொல்கிற அமைப்புகள் மூலயமா த்ரிட்டன்ட் ஸ்பீசிஸ் வல்னரபிள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருக்குது. அதனால் நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் படி இந்த மரத்தை வந்து வெட்டுறது வந்து குற்றம். இந்த மரம் வந்து அதிகமான வேல்யூபிள் உள்ள மரம். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பீசிஸாக வந்து நம்ம டால்பர்ஜியா சிசு அப்படின்னு அந்த ஸ்பீசிஸ் வந்து அதுவும் இந்தியன் நேட்டிவ் ஸ்பீசிஸ் தான். இந்த மரத்தை நம்ம வந்து பயிரிட்டு நம்ம வுட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டால்பர்ஜியா லேட்டிஃபோலியோக்கு பதிலாக டால்பர்ஜியா சிசு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் அதிக உறுதித்தன்மை கொண்ட இந்த வகை மரங்களை அழையும் வரிசையில் சேர்க்கப்பட்டு உள்ளதால் அனைவரும் கூடுதல் கவனம் செலுத்தி மரங்களை பாதுகாக்க வேண்டும் என அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் பார்த்திபன் வலியுறுத்துகிறார். இந்த மரத்துடைய அழகு குவாலிட்டி அதனுடைய அடர்த்தி இது ரெண்டும் தான் அதாவது மக்களை வந்து இந்த ரோஸ்வுட் பக்கம் திரும்பி பார்க்க வைக்குது. இது கம்பேரிட்டிவாக இது ஹை காஸ்ட்டும் கூட. ஒரு டன்னு வந்து குறைந்தபட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் விற்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு என்னென்னா அந்தளவுக்கு இருக்கக்கூடிய மர வகைகள் நமக்கு இல்லை. அதனால் வருங்கால இது அழியக்கூடிய அதாவது வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இருக்கிற வனத்துறை ஆகட்டும் அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாகட்டும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாகட்டும் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா இந்த ரோஸ்வுட் வளர்ப்பை வந்து ஒன்று வந்து இயற்கை வனங்களில் உள்ள ரோஸ்வுட்களை பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது நமக்கு தேவையான ரோஸ்வுட் மரங்களை ஈட்டி மரங்களை நாமளே உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பங்களை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கியுள்ளது. அதன் மூலமாக இந்த ரோஸ்வுட் வளர்ப்பை ப்ரொமோட் பண்ணி வருகிறோம். இதில் மார்க்கெட்டிங் இஷ்யூஸில் இருந்தாலும் வருங்காலங்களில் நமக்கு தேவையான ரோஸ்வுட் மரங்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதனால் ரோஸ்வுட் மரங்களை இயற்கை காடுகளில் பாதுகாக்க முடியும், நமக்கு தேவையான மரங்களை வெளியில் உற்பத்தி செய்து அதன் மூலம் பயன்பெற்றுக் கொள்ளலாம். கடலூர் விழுப்புரம் பாண்டி எல்லை பகுதியில் தென்பண்ணை ஆற்றில் கடும் வெள்ளம் ஏற்பட்டு பல கிராமங்களை பாதித்தது. இதனால் விளைநிலங்கள் குடியிருப்பு பகுதிகள் என அனைத்திலும் வெள்ள நீர் தேங்கியது. புதுவை கடலூர் மாவட்ட எல்லைப் பகுதியான குருவினத்தம் பகுதியில் பல இடங்களில் வெள்ள நீர் வடியவில்லை. ஆனாலும் வீட்டுக்குள் முடங்கி கிடக்க முடியாத சில இளைஞர்கள் தேங்கியிருக்கும் தண்ணீரில் கிரிக்கெட் விளையாடி தங்கள் பொழுதை கழித்து வருகின்றனர். பள்ளிக்கு போகும் முன்பும் பள்ளி விட்டு வந்த பிறகும் மகிழ்ச்சியுடன் தண்ணீரில் கிரிக்கெட் விளையாடி வருகின்றனர்.
சிறிதாய் சேர்த்து கட்டிய வீடுகளை பாலாற்று வெள்ளத்தில் பறிகொடுத்த மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டம் முழுவதும் பெருத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காமராஜபுரம் கிராமத்தில் இப்படி ஒரு துயரத்தை இவர்கள் இதுவரை சந்தித்ததே இல்லை. பாலாற்றங்கரை ஓரம் இருந்த 27 வீடுகளில் 18 வீடுகள் முற்றிலும் பாலாற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. விருஞ்சிபுரம் காமராஜபுரம் இடையே இருக்கும் தரைப்பாலம் முழுவதும் நீரில் மூழ்கிய நிலையில் காமராஜபுரம் கிராமத்தில் பாலாற்றங்கரையோரம் இருந்த 18 வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. 3 வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளன. தங்கள் ஆசையாசையாய் கட்டிய வீடுகளை இழந்த மக்கள் நிற்கதியாய் நிற்கின்றனர். ஒரு மூணு லோன்ல ஒரு தனியார் லோன்ல வரைக்கும் நாங்க 10 பேர் இந்த வீடு வாசல் எல்லாமே நாங்க கட்டினோம். எங்களுக்கும் 3 குழந்தை, ஒரு வீட்டுலயும் 5-5 சென்ட். எங்களுக்கு எல்லாமே பட்டா உள்ள இடம் தான், எல்லாமே பட்டா உள்ள இடம் வந்து நாங்க கடம்பட்டு வைத்து கஞ்சி கூட குச்சி தினக்கூலி இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் கூட நாங்க தினக்கூலி கரும்பு சம்பாரிச்சு எல்லாத்தையும் சம்பாரிச்சு இன்னைக்கு நாங்க பசங்களை வச்சுக்கின்னு நாங்க ரோட்ல அனாதையா நிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போதைக்கு விருஞ்சிபுரம் வேளாண் ஆராய்ச்சி அலுவலகத்திலும் வடங்கன்தாங்களில் உள்ள அரசு பள்ளியிலும் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. உயிர்களை வந்து கையில பிடிச்சுன்னு உட்கார்ந்து மொத்த வீடு அச்சுன்னு போயிடுச்சு. ஆத்து வரமே மொத்தம் தண்ணி எதிர்பாராம வந்துச்சு. இவ்வளவு வருஷமா எங்களுக்கு இப்படி இருந்ததே இல்ல. பொண்ணு இட்டுனு போய் எங்க நிலை இல்லாத நாங்க நிக்கிறதுங்க ஐயா. ரெண்டுமே அறியாத பொண்ணுங்க ஐயா. எனக்கு 2 பொண்ணு, 1 புள்ள இருக்குதுங்க ஐயா. 1 ஊனமுற்ற புள்ளை வச்சுருக்கிறேங்க ஐயா. எங்க வீட்டுக்காரர் 1 கூலி வேலை செய்யறவர். நான் 100 நாள் வேலைக்கு போனா தான் சார் எங்களுக்கு கஞ்சி. இந்த கிராமமே வந்து 100 நாள் வேலைக்கு போனா தான் கஞ்சி. இப்போ இருக்கிற வீடு போயிடுச்சுங்க ஐயா. எங்க வீடு போயிடுச்சு. இருக்கிற வீடு அது கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்கன்னு நாங்க கேக்குறோங்க ஐயா. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் கொடுத்தது கவர்மெண்ட். காமராஜ் காலத்துல வந்து ஆதி திராவிடருக்கு வந்து இந்த இடத்த கொடுத்து பட்டாவோடு கொடுத்தாங்க. சாப்பாட்டுக்கு வசதி கிடையாது, கரண்ட் கிடையாது, எந்த ஒரு வசதி கிடையாது. பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை அக்ரிகல்ச்சர்ல நாங்க தங்கியிருக்கிறோம். பாலாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகள் தொடர்பாக கேவிக்குப்பம் வட்டாட்சியர் சரண்யாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது காமராஜபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து வீடுகளுமே நத்தம் பட்டா நிலத்தில் உள்ளதாகவும் அவர்களுக்கு விரைந்து பட்டா வழங்க ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அதிகபட்சம் இன்னும் 2 நாட்களில் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிலப்பட்டாவும் சேதமடைந்த வீடுகளை கணக்கிட்டு இழப்பீட்டு தொகையும் வழங்கப்படும் என்றும் வட்டாட்சியர் தெரிவித்தார். பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிக்கு கொண்டுவரப்பட்ட மிதவை கடலில் அதிகமான நீரோட்டத்தால் பாறையில் மோதி நின்றது. இதையடுத்து ஏதேனும் அதிர்வு காரணமாக பாலத்தில் எதுவும் கோளாறு ஏற்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் அச்சமடைந்தனர். இதனால் ரயில்வே அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக காலி ரயில் பெட்டிகளை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்திய பின்னர் பயணிகளை கொண்டு வழக்கம் போல ரயில் இயக்கப்பட்டது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பணியாற்றும் ஊழியர்கள் ராட்சத கிரேன் மூலம் இரும்பு மிதவை மீட்கும் பணியில் கடும் போராட்டத்திற்கு பின்னர் எந்தவித பாதிப்பும் இன்றி மீட்டனர். போடி அருகே ஆற்றில் குளிக்கும் பொழுது திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 4 சிறுவர்களை தீயணைப்புத்துறை பத்திரமாக மீட்டனர். 4 சிறுவர்கள் போடியிலிருந்து முந்தல் செல்லும் சாலையில் அமைந்துள்ள அணை பிள்ளையார் தடுப்பணையில் குளித்துள்ளனர். அப்போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட 4 சிறுவர்களும் தடுப்பணையில் அமைந்துள்ள ஒரு திட்டு பகுதியில் ஓடி சென்று அமர்ந்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி கயிறு மூலம் 4 சிறுவர்களையும் பத்திரமாக மீட்டனர். ஆத்தூர் அருகே மழை ஓய்ந்தும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக இந்திரா நகர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்போது இப்பகுதியில் மழை ஓய்ந்த நிலையிலும் மழைநீர் முழங்கால் அளவு தேங்கி நிற்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியே செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். ஆக்கிரமிப்பு காரணமாகவே மழைநீர் வடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மதுரை விமான நிலையம் அருகே பெருங்குடியில் கிபி 13 நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியரும் தொல்லியல் கள ஆய்வாளருமான முனைவர் முனீஸ்வரன் தலைமையிலான குழுவினர் தகவலின்படி பெருங்குடியில் ஆய்வு செய்தனர். அதில் ஆலமரத்து விநாயகர் கோவில் அருகே குத்துக்கால் பாதி புதைந்த நிலையில் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. விக்ரம பாண்டியன் பேரரையான் என்ற சிற்றரசன் இப்பகுதியை ஆட்சி செய்ததாகவும் அவரின் ஆட்சியில் நிலதானம் வழங்கியவரையும் ஆவணமாக எழுதி கொடுத்த குமராஜன் என்பவரின் பெயரும் கல்வெட்டு இறுதி வரியில் இருப்பதை அறிய முடிகிறது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கொடைக்கானலில் அனுமதி பெறாத தங்கும் கூடாரம் அமைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனுமதி பெறாத தங்கும் கூடாரங்கள் அமைத்து சுற்றுலா பயணிகள் தங்க அனுமதிப்பதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து சுமார் 200 மேற்பட்ட கூடாரங்கள் கண்டறியப்பட்டு காவல்துறையினரால் அவைகள் அகற்றப்பட்டன. அதன் பின்னர் கொஞ்சம் ஓய்ந்திருந்த கூடார சுற்றுலா தற்போது மீண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெருகத் தொடங்கியுள்ளதை அடுத்து அனுமதியின்றி கூடாரம் அமைத்தால் நில உரிமையாளர்கள் மற்றும் கூடாரம் அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள நுகனூர் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளது. நள்ளிரவில் இந்த வங்கி வளாகத்திற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் ஜன்னல் கம்பிகளை அறுத்து உள்ளே புகுந்துள்ளனர். வங்கியில் இருந்த பணம் மற்றும் நகைகள் இருந்த இரும்பு பெட்டகத்தை வெல்டிங் உபகரணத்தை வைத்து உடைக்க முயன்றுள்ளனர். அப்போது அலாரத்தின் ஒளி அடித்ததால் கொள்ளையர்கள் கொள்ளை முயற்சியை கைவிட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனால் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணம் தப்பியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில தினங்களாக மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்தது. இதன் காரணமாக மாமல்லபுரத்திலிருந்து கடப்பாக்கம் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் ஆங்காங்கே பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட சுப்பிரமணிய நகர் பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியாகும் கழிவுநீர் அந்த பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளிலும் தேங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது அந்த கழிவு நீருடன் மழைநீரும் சேர்ந்துள்ளதால் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கு தாங்கள் ஆளாகி வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகத்தை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் புதுக்கோட்டை மறுபணி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை அருகே உள்ள மங்கரசன் கால்வாய் கரை மயானத்திற்கு எடுத்துச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் அந்த மயானத்திற்கு முறையான பாதை இல்லாத நிலையில் கரடுமுரடான காட்டுப்பாதையில் கடந்து செல்வதாகவும் மழை காலங்களில் சேரும் சகதியுமான பாதையில் உயிரை பணயம் வைத்து கடந்து செல்வதாகவும் அக்கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்கள் கிராம மக்களின் அவதியை போக்க மயானத்திற்கு முறையாக பாதை வசதி செய்து தர மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தின் நடுவே உள்ள சேதமடைந்துள்ள இரும்பு தகடுகளை சீரமைக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் சாலை பாலத்தின் நடுவே பொருத்தப்பட்டிருந்த ஸ்பிரிங் இரும்பு தகடுகள் சேதமடைந்துள்ளன. அந்த இரும்பு ஸ்பிரிங் தகடுகள் விபத்துகள் ஏற்படும் அபாய நிலையில் உள்ளதோடு கனரக வாகனங்கள் கடந்து செல்லும்போது அதிக அளவிலான சத்தங்கள் ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலை துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து இரும்பு தகடுகளை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஐநூற்று 540 புகைப்படங்களுடன் பிரதமர் மோடியின் பிரம்மாண்ட புகைப்படம் பதித்து பரமக்குடியைச் சேர்ந்த இளைஞர் சாதனை முயற்சியை மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பாரதிநகரைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி ராஜலட்சுமியின் மகன் கிருஷ்ண பிரசாத் MBA படித்து வரும் இவர் புகைப்படத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்.
இந்நிலையில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை சுற்றிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களின் புகைப்படங்களும் மத்திய அமைச்சர்களின் புகைப்படங்களையும் பதித்து சாதனை முயற்சி மேற்கொண்டுள்ளார். இந்த முயற்சி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு அமைப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிருஷ்ண பிரசாத் கூறுகையில், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை தரையில் பதித்துள்ளதாகவும் இந்த புகைப்படங்களை ஒட்டுவதற்கு 1 மணி நேரம் 49 நிமிடங்கள் ஆனதாக கூறினார். கூடலூரில் வீடுகளை இடித்து சேதப்படுத்தும் ஒற்றை யானையால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் தேவாள, நாடுகாணி, பாடந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானை அரிசி உள்ளிட்ட உணவுகளுக்காக தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது. தற்போது பாடந்துறை, சிலுக்காடு உள்ளிட்ட பகுதியில் அந்த யானை முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டை 2 நாட்களுக்கு முன்பு தாக்கி சேதப்படுத்தி அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியது. இதேபோன்று மீண்டும் அந்த யானை வேடன் வயல் பகுதியைச் சேர்ந்த மாரியாயி என்பவரது வீட்டை தாக்கி சேதப்படுத்தியிருக்கிறது. அப்போது வீட்டில் இருந்த வயதான தாய், கண் பார்வை இழந்த பெண் உட்பட மூவரும் தப்பி அருகில் உள்ள வீடுகளில் தஞ்சமடைந்து உயிர் பிழைத்தனர். குறிப்பிட்ட அந்த யானை தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வருவதால் ஊர் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆபத்தான நிலையில் இருந்த 100 ஆண்டு கால பழமையான மரம் அகற்றப்பட்டது. மதுரை மாநகர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் மதுரை கீழவாசல் பகுதியிலிருந்து விளக்கத்தூன் செல்லும் சாலையில் 100 ஆண்டு பழமையான பட்ட மரத்தின் பெரிய கிளை ஒன்று மழை காரணமாக திடீரென கீழே விழுந்ததில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. ஆபத்தான நிலையில் இருந்த மரம் கீழே முறிந்து விழும் நிலையில் இருந்ததால் மரத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கயிறு கட்டி மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை கீழே சரிய வைத்து அகற்றினர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. திம்பம் வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வனப்பகுதியில் உள்ள காட்டாற்றில் மழைநீர் கரை புரண்டு ஓடியது. சில இடங்களில் அருவிகள் போல மழை வெள்ளம் செந்நிறத்தில் கொட்டி வருகிறது. ஏற்கனவே தொடர் மழை காரணமாக வனப்பகுதி பச்சை பசையிலென மாறியுள்ள சூழ்நிலையில் தொடர் மழை பெய்து வருவதால் வனப்பகுதியில் உள்ள தடுப்பணைகளில் நீர் நிரம்பியுள்ளது. இதனால் வன விலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள தமிழக மற்றும் ஆந்திர மாநிலம் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ளது ஆந்திரா ஏரி. ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இப்பகுதிகளிலும் ஆந்திர மாநில கிராமங்களில் இருந்தும் மழைநீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஆந்திர மாநில எல்லையில் உள்ள ஆந்திரா ஏரியில் தண்ணீர் நிரம்பி கடல் போல காற்றளிக்கிறது. இதனை காண ஆந்திரா மற்றும் தமிழக மாநில எல்லையில் உள்ள கிராமங்களில் இருந்து வரும் மக்கள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளியம்மன் கோவில், நம்பு நாயகியம்மன் கோவில், ராமர் தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், ஜடாயு தீர்த்தம் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் மூலம் தரப்பட்ட காணிக்கைகள் ராமநாத சுவாமி கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் கோவில் ஊழியர்கள் மற்றும் உழவார பணியில் ஈடுபடுவோர் அரசு விதிமுறைகள்படி அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நிறைவடையும் நிலையில் அதன் விவரம் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கி வந்த அரசு டாஸ்மாக் கடைக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அப்பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதை தடுக்குமாறு அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழார் செங்கமேடு கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிட மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கோரி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருந்தனர். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குடியேறும் போராட்டம் நடத்தினர். கடலூர்
மாவட்டம் திட்டக்குடி அடுத்த நெடுங்குளம் நியாய விலை கடை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்களுடைய அலைபேசிக்கு அனைத்து பொருட்களும் கொடுத்ததாக குறுந்தகவல் வந்துள்ளது. அத்தகவலின்படி பொருட்கள் ஏதும் வாங்காத பொதுமக்கள் ஆவேசமடைந்து அங்குள்ள விற்பனையாளரிடம் முறையிட்டுள்ளனர். இதனால் வாக்குவாதம் அடைந்து பொதுமக்கள் நியாய விலை கடையை இழுத்து மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சி எடமலைப்பட்டி புதூரில் அரசு தொடக்கப்பள்ளியும் உயர்நிலைப்பள்ளியும் ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளன. இதில் தொடக்கப்பள்ளியின் வகுப்பறை கட்டிடம் மழையில் பழுதடைந்துள்ள நிலையில் தொடக்கப்பள்ளி மாணவர்களை கட்டிட நடைபாதையில் அமர வைத்து ஆசிரியர்கள் பாடம் நடத்தியுள்ளனர். இதனை அறிந்த பெற்றோர்கள் மாணவர்களுக்கு மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி கட்டிடத்தில் வகுப்பறை தர கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் குரங்கணி முந்தல் போடிமெட்டு ஆகிய பகுதிகளில் தொடர் கனமழை பெய்ததன் காரணமாக தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடிமெட்டு மலைச்சாலையில் 7வது கொண்டை ஊசி வளைவில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த இரு தினங்களாக நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரி 100 அடி சாலை குருநானக் கல்லூரி சந்திப்பில் மீதிவண்டியில் சாலையை கடக்க முயன்ற வேளச்சேரியைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் தனியார் பேருந்து ஒன்று திரும்பும்போது எதிர்பாராத விதமாக பேருந்து கடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் உடலை கைப்பற்றி ராயப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய பேருந்து ஓட்டுநரை கைது செய்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை அம்பத்தூரில் கலப்பட எண்ணெயை சட்டவிரோதமாக எடுத்துச் சென்று விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று குற்றவாளிகளை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டரவாக்கம் பிடாரி அம்மன் கோவில் தெருவில் உள்ள கிடங்கு ஒன்றில் கலப்பட எண்ணெயை லாரிகளில் ஏற்றிக் கொண்டிருந்த போது போலீசார் டேங்கர் லாரிகளுடன் 2 பேரை கைது செய்தனர். கைதான குற்றவாளிகள் முத்துராஜா மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த வைரம்பட்டி கிராமத்தில் பருத்தி செடியின் நடுவே ஊடுபயிராக கஞ்சா செடி வளர்த்து வந்த மாதேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தண்டனச்சேரியில் அரசு கலைக்கல்லூரி கஜா புயலின் போது கடுமையாக சேதமடைந்தது. இந்த நிலையில் இதுவரை சரி செய்யப்படாத நிலையில் அரசு கலைக் கல்லூரியை சீரமைத்து தரக்கோரி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு காயல்பட்டினம் நகராட்சியில் வார்டுகள் வரையறுக்கப்பட்டதில் 30 வார்டுகள் பிரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் 15 வார்டுகள் மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. அதனை முறையாக சரி செய்யக் கோரி எதிர்வரும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை புறக்கணித்து இப்பகுதி முழுவதும் வியாபாரிகள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியை அடுத்த தேவதானப்பட்டியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நகை கடன் தள்ளுபடியில் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி பெண்கள் முற்றுகையிட்டனர். இதையடுத்து அவர்களுடன் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். மதுரை கீழவாசல் பகுதியிலிருந்து விளக்குத்தூண் செல்லும் சாலையில் போக்குவரத்து சிக்னல் அருகே 100 ஆண்டு பழமையான மரம் இருந்தது. இந்த நிலையில் அண்மையில் பெய்த மழையில் அந்த மரம் கீழே முறிந்து விழும் அபாய நிலையில் இருந்ததால் மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் மரத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். இதன் காரணமாக அப்பகுதியின் போக்குவரத்து மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன.
தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க கோருதல், மருத்துவ காப்பீட்டை வழங்க கோருதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அதன்படி திருச்செந்தூர், கன்னியாகுமரி, வால்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கழக பணிமனைகள் முன்பு ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்துராயிருப்பில் வருவாய் அலுவலகம் செயல்படுகிறது. இந்த நிலையில் அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்கள் விண்ணப்பங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சி பகுதியில் உள்ள 36 வார்டுகளும் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் அதை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விஏ கரீம் சாலை மற்றும் ஜலால் ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த பச்சமலை தோணூர் கிராமத்தைச் சேர்ந்த நல்லத்தம்பி என்பவரது விவசாய நிலத்தில் விளைந்த காளானை சமைத்து அவரது குடும்பத்தினர் உண்டனர். இதனையடுத்து திடீரென அவரது மனைவி செல்லம்மாள் மற்றும் அவரது மகன் மணிகண்டன் ஆகியோருக்கு பார்வை கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு நகர புறவழிச்சாலையில் நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தினந்தோறும் இங்கு கொட்டப்படுவதுடன் அவ்வப்போது எரிக்கப்பட்டும் வந்தன. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக குப்பைகள் எரிக்கப்படாத நிலையில் குப்பை குவியலிலிருந்து மழை தண்ணீர் வெளியேறியதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த குப்பைகளில் பன்றி, நாய் மற்றும் மாடு ஆகியவையும் மேய்ந்து வருவதால் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தங்கள் பகுதியில் உள்ள குப்பை குவியலை அகற்றி சுகாதாரமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே பள்ளி விழுந்த சத்துணவு அருந்திய 19 பள்ளி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போளூர் அடுத்த கருங்காலிக்குப்பம் கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் நேற்று மதியம் சத்துணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு லேசாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட 19 மாணவர்களை தலைமை ஆசிரியர் ஆட்டோ மூலம் அருகிலுள்ள வடமாதிமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார். பின்னர் அரை மணி நேர தொடர் பரிசோதனைக்கு பிறகு 19 மாணவர்களையும் சுகாதாரத்துறையினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டு வருகிறாா்.